அனைவருக்கும் சிறப்பு விருந்தர், திருப்பாச்சி திருத்தணி சிவகாசின பெயர் வச்சே பெயர் வாங்கின ஒரு இயக்குனர். இவர் தமிழ் திரையுல பல வெற்றி படங்களை படிச்சு அடைத்தவர். பலதன் சார், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களை பத்தி சொல்லிக்கிறேன் சார். இன்று வந்து இப்ப வந்து பெரிய ஹீரோவா இருக்கவங்க வந்து வெற்றியை நோக்கி அழைத்து சென்ற ஒரு இயக்குனர் இவர் தான். எனக்கு பெரிய இடத்துல இருக்காங்க, அதற்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். சுதிர்குமார் சார் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. நீ சினிமாவுக்கு நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராஜன் சாரும் பேசி பேசிட்டாரு, ரெண்டாவது அவர் பேசிட்டாரு. அப்படியே முடிச்சிருந்துக்கலாம், நம்ம பேச்சிடலாம். நேரம் அழகு ஐயா போட்டுக்கலாம். நிறையா திரைப்பட இசை வெளியிட்டுல தான் நிறைய நடக்குது. திரைப்படத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நான் இதான் முறை, இப்போ படத்துக்கு பூஜை போட்டு பலருடைய வாழ்த்துக்களோட ஆசீர்வாதோட ஆரம்பிக்கிறது தான் முறை. அதெல்லாம் இல்லை, போன இடத்துல படத்தை ஆரம்பிச்சுட்டு முடியும் போது வந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதம் எதிர்பார்த்து இசை வெளியிட்டுலாம். இசை வெளியிட்டு ஒரு விளம்பரத்துக்காக தான் இன்னைக்கு செயல்படுது. அப்படிங்கும்போது இன்னைக்கு இதய கோவில் அழகாக பூஜை போட்டு புத்து விளக்கு ஏற்றி பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த மேடை, இந்த மேடை சிறப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியை வந்து ஆரம்பிச்சிடலாம். ராஜேஷா சொன்னார், 6 வருஷமாக தலைவராக இருக்காருன்ட்டு. 6 வருஷமாக காங்கிரஸில் தலைவராக இருக்காருன்னா அதுதான் ஒரு பண்பு வெளிப்பாட்டு கூர்மை பண்பு. எல்லாரையும் அரவணைச்சு போகிறது நம்ம உதயம் சொன்னார். சினிமாக்காரங்க அரவணைச்சு போங்க, கடைகள்லாம் அரவணைச்சு போங்கன்ட்டு. மக்களை அரவணைச்சு போனால் நம்ம அது நடக்கம் தானே, தனி சினிமாக்கள். அதாவது ஒரு நல்ல மக்களை அரைஞ்சு போகிற கட்சி தான் காங்கிரஸ். ஒரு கலைஞர் கலைஞர் அவர் எப்படி கலைஞர் அரைஞ்சு போன கட்சி தானே அது. கலைஞர் தெரியல, கலைஞர் அரைஞ்சு போன கட்சி தான் அது. நம்ம என்ன தான் சொன்னால் கூட யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே அரசு கட்சியில் பயணிச்சு போனாலும் சரி, இன்றைக்கே சொல்ல போகிற வார்த்தை நாங்கள் காமராஜ் ஆட்சி ஆரம்பிப்போம். யாராவது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் திரும்ப காமராஜ் கட்சி ஆட்சி அழைப்பு சொல்கிறாங்க. அப்போ என்ன நமக்கு தெரியுது, இது வரைக்கும் ஆண்டவர்களே ஆண்ட முதல்வர்களையே காமராஜர் உருப்படி ஆண்டுதான் தெரியுது. யாராவது இன்னொரு தகவல் பேர் சொல்லி இவர் கட்சி ஆரம்பிச்சு சொல்கிறாங்களா, இவங்க ஆட்சி அமைப்பு சொல்கிறாங்களா? நீங்கள் விஜய் சார் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஒரு விழாவில் பேசினார், காமராஜர் படிக்கணும்னாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் சார் கூட காமராஜரும் உதாரணம் கட்டார், வேற எந்த தலைவர் உதாரணம் காட்டல. இதுதான் காங்கிரஸ் கட்சி பெருமை. எனக்கு என்ன வருத்தம்னா, யார் யாரோ காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் அமைப்போம் அமைப்போம் சொல்கிறாங்களே, அது காங்கிரஸ் இப்போ அமைக்கணும். அதை ஒரு இதை ஒரு கொள்ளி எடுத்துக்கணும், திருப்பி காமராஜர் ஆட்சி அமைச்சே தீர்வோம். அப்போ அது இருந்தாலும் போதும், மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கலைத்துறை காமராஜர் ஆட்சி வரைக்கும் சினிமாவுக்கும் அரசுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரன் நம்பித்தான் அரசுங்கிறது காங்கிரஸுக்கு அப்போ இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுறை அறிஞர் அண்ணாதுறை ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் புரட்சி எம்ஜிஆர் புரட்சி ஜெயலலிதா அவர்கள், இன்னைக்கு நிற்கு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சினிமா சார் உள்ளவங்க தான். அப்போ திமுகவுக்கு அப்புறம் தான் சினிமாவும் அரசியல் பிரிக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அது நல்லது கெட்டதான் தெரியல உங்களுக்கு. அது நல்லதுக்குன்னா ஏன் இன்றைக்கும் வந்து காமராஜ் ஆட்சி தான் அப்படி சொல்கிறாங்க? அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அரசியல் பிரபலங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
இப்போ நிறைய எனக்கு என்னென்னா நிறைய பேர் பிரச்சாரத்தை போவாங்க சினிமாக்காரங்க, ஒரு கட்சியாக இருப்பா போயிட்டு இருப்பாங்க, அது கொள்கை வைக்காது, அது கூலிக்காது. சில நடிகர்கள் தான் சில கலைஞர்கள் தான் கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சியை சேருவாங்க. நிறைய பிரபலங்களை அரசு கட்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்தோட முடிஞ்சு வச்சு, அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு முடிஞ்சுவோம், அதுக்கப்புறம் அவங்க எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, கட்சி ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி கலைஞர்களை மக்கள் அடையாளம் எடுப்பாங்க, அரசியல்வாதிகள் அடையாளம் கண்டுக்கிறார்களையோ மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். காங்கிரஸ் அழகியா வந்திருக்காரு, ஆமாம் அவர் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்குள்ள நம்ம சில சில புது இந்த சேனல் எதுவுமே கேள்விப்பட்டது ஆளுங்கட்சிக்கூட எதிர்கட்சி கூட சில திருப்பம் கேள்விப்புறான், இவங்க இணைவாங்களா கூடுவாங்களா இவங்க சேருவாங்களா, இன்னொரு அறிக்கை இன்னொருத்தர் அறிக்கை எல்லாம் போயிட்டுருக்கு. காங்கிரஸில் எந்த காலத்து எதிர்கட்சி அவர் இப்போ இல்லை, அவசியம் இல்லை, நல்ல நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ காங்கிரஸ் இருக்கு. அழுகிரேயா வந்து இந்த படத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதே கோயில் சினிமாவில் ஒரு செஞ்சுமெண்ட்டு அப்படின்னா சினிமா வந்து ஒரு வரவேற்பு வச்சிடும். இப்போ இதயம் நெஞ்சம் அப்படின்னாலே அது காதலுக்கு தானே குத்தி விட்டாங்க, இதயம் அப்படின்னா அது காதல், இதய கோயில்னா அது காதலிக்காக இருந்த கோயில் கட்டியிருக்கான், இதய ராகம்னா காதலிக்காக பாடுறோம், இதயம்னாலே அது வந்து காதலுக்காக தான், அது காதல் சம்மந்தப்பட்டது காதலுக்கான உறுப்புனை அந்த நெஞ்சம். டைட்டில் பாருங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம் காதல் செத்து போவான், நெஞ்சில் ஒரு ஆகம் அதுவும் காதலி செத்து போவான், நெஞ்சு மறப்பதிலே அவன் காதலி சாப்பிட்டுட்டு நினச்சே இருப்பான். ஏ நெஞ்சுக்கும் இதற்கும் ஒரு வேலை இல்லையா, இதயம்தான் அம்மாவை நேசிக்கும், இதயம்னா அது அப்பாவையும் நேசிக்கும், இதயம்னா அது நண்பரையும் நேசிக்கும், இதயம் வந்து தங்கச்சியும் நேசிக்கும் அக்காவும் நேசிக்கும். நாங்கள் சினிமாக்காரங்க வந்து இதயம்னா அது ஒன்று லவ்வுக்கு தானே நாங்கள் சொல்லிவிட்டோம், அது கொஞ்சம் மாற்றணும், இதய பாசம் அப்படிலாம் மாற்றணும். என்ன உதயம் சார், ஆமாம் நீங்கள் வந்து சின்ன கவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஜம்முன் உட்காந்துட்டீங்க, ஆமாம் உங்களுக்கு தெரியுது அழகு அழகு ஐயாவுக்கு, எனக்கு என்ன தெரியல அவருக்கு, நான் படம் கொடுக்குறேன், நான் படம் எடுத்து நான் அதை போட்டு கட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கிற படத்தை அழகிய தலைமையில் நிறைய காங்கிரஸ் தலைமை கூப்பிட்டு படத்தை பாருங்க, ஆமாம் அவர் நான் ஒட்டுக்கிட்டே இருக்கேன், சின்னப்பும் நல்லா இருந்துச்சு, நிஜமும் நல்லா இருந்துச்சு உங்கள் என்னது அவரே பாட்டிக்கிருக்காரு, நம்ம திருப்பாச்சி சிவாசன் பார்க்கலையோ சார், ஆமாம் ஆமாம் தள்ளி உட்காந்துட்டேன், ராஜேஷ் வந்து இடையில உட்காந்துட்டேன், நான் வந்து திரும்ப இந்த சார் நம்ம பிரிண்ட் எடுத்தாரேன் என்ன படத்தையும், நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சந்திப்போம் சார், அப்படிதான் என்ன மதிப்பீங்க அங்கேயே கேட்டார், நீங்கள் அறிமுகமாகிட்டான். அது மாதிரி இந்த இதயங்கிறது அது லவ்கான பர்ட் ஆகி போச்சு. அப்புறம் இதில் அந்த இதய கோயில் பழைய இதய கருவன் இருக்குது, அதுக்கு வந்து இயக்குனர் மணிரத்னம் சார், நான் ரெண்டும் டைட்டில் ஒட்டும் பார்த்தா இப்போ மனித சாருக்கும் இவருக்கு ஜீவன் மயிலுக்கும் ஒற்றுமையாக இருக்குது, ஏன்னா அவர் படம் பண்ணும்போது யாரும் ஒப்பனவே இல்லை, யார் மனிதன் சார் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டார், இவர் அப்படித்தான் இந்த ஜீவன் மயிலும் கேட்டால் அவர் யாரும் ஒப்பனில்லை, அனுபவம் அனுபவத்தில் அவர் வந்திருக்கார். அந்த மாதிரி மனிதன் சார் மாதிரி ஒரு இடத்துல இருந்து சிசினாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டு தான் படம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவங்க செய்யலை, அந்த ஆர்வம் இருக்கும் சினிமா லவ் பண்ணணும், நிறைய சினிமாக்கள் பார்க்கணும். அப்போ மனிதன் காலத்தில் எங்கேயும் போய் பார்க்க முடியாது, இப்போ வந்து யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது, யூடியூப்பில் போனாலே இன்றைக்கி சினிமா கற்றுக்கலாம். அப்போ மாதிரி பாஞ்சு படம் அசண்டாக ஒர்க் பண்ணணும், பத்து படம் அசண்டாக ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஈக்கணும் அவங்களுக்குலாம் ஒரு ஒரு வரமுறை இலக்கம் நிகழ்ச்சி, அது இப்போ இல்லை. சினிமாவில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் போதும், அந்த வெறி ஜீவன் மயிலுக்கு வேணும், கண்டிப்பாக அதை இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சார் புதுசாக இருக்கார் இந்த படம் அறிமுகம் இதுவாக இருக்குது. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி அதேபோல் சொன்ன மாதிரி சினிமாக்காரங்க காங்கிரஸ் கார் தேவைப்படும் சொன்னாப்புல இந்த படம் புதுசு பக்கா காங்கிரஸ்கார் திட்டி விட்டாங்க. நான் நம்ம சிறப்பு இருந்தார் உதயகுமார் சார், ராஜன் சார், பேரரசு எல்லாம் போட்டுருந்துச்சு, நான் வந்து பேனரில் பார்த்தேன்,
எங்க தலை ஒன்றுத்தையும் காணும். மேல பாருங்க, காமராஜர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பார்ட்டி ஆகா அது பக்கா காங்கிரஸ் பார்ட்டி கூட இருக்கு, மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். இல்லை ஓட்டு கொடுக்கறேன், வேற யாருமே இல்லை. நான் எந்த அடையாளம் தெரியாம ஊர்ந்து அப்படியே சும்மா டைரக்டர் மாதிரி நினைச்சு உட்காந்துருக்கேன். அழகிய சார்ட்ட பிஜே போட்டு கொடுக்குறாரு, நீ கிட்ட சேப்பார் அவரு இருந்தா நெசத்துக்குவார் சார். அவர் வந்து மக்களை நெசிக்கிறவர், ஏன்னா நல்லா எல்லா கட்சிகளும் நீங்க சார். அவரு அழகையா, அவர் ஆதிமுக முக்கியமான ஆளு, அவரு தான் எடப்பாடிக்கு வலது வேண்டிய அவரு தான். நீ பார்த்து உட்காந்து பார்த்துட்டேன், வாங்க போட்டு கொடுப்போங்க. சின்ன கவுண்டு எஜமான சொல்லி என்ன தப்பிக்க முடியாது. ஏழுமிக்க பிரச்சார பிரங்கி அவர் தான், கொஞ்சம் கவனிச்சுங்க. அவரை அவருக்கு நான் பரவாயில்ல. ஆமாம், அதனால் காங்கிரஸ் மிக மிக அபிமானிங்கிறது தெரிஞ்ச ப்ரொடியூசர். அப்போ அவர் பையன், அவரும் காங்கிரஸ் நல்லா பேருக்க முடியும். இந்த படத்து மூலிமா திவார் ஒரு பெரிய ஹீரோவாகி நீங்கள் காங்கிரஸில் இணைந்து காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அது உங்கள் விசுவாசம். ஆமாம், கொள்கை அடிப்படையில் நம்ம இந்த கட்சியில் இருக்கலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையே இந்த வாழ்க்கையில் நன்றி, வணக்கம்.